வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப 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 ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பஞ்சாமிர்தம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்திங்க, உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்மளோட பாடி. இதுக்கு நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் நல்லா சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள், பொதுவாகவே நம்ம வந்து கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் விட்டமின் ஏ இருக்கு, சி இருக்கு, அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். அப்புறம் ஆப்பிள் ரெட் கலர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. க்ரீன் கலர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நல்ல ஃபைபர்ஸும் இருக்குது, அதனால் நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும். இப்போ டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்ஸில் நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது. பனானா, பனானாவில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி ஒரு பனானா சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆரஞ்சு, ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மாம்பழம், டேட்ஸ், திராட்சை, கொய்யா, மாதுளப்பழம், வாழைப்பழம், ஜாகரி பவுடர், கல்கண்டு, தேன் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண வாழைப்பழத்தை நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொய்யாப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்காக நிறைய பழங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. எல்லா வெரைட்டிஸ்லேயும் ஒவ்வொரு பழம் நம்மளுக்கு இருந்தாலே போதும். வாழைப்பழம் மட்டும் கூட ரெண்டு இருந்ததுன்னா நம்ம தாராளமாக பஞ்சாமிர்தம் செய்யலாம். நிறைய கோயில்களில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கங்க பஞ்சாமிர்தத்தை வச்சு, பிரசாதமாக கூட கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய பாடி வந்து நல்ல கூலாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க மட்டும் இல்லைங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஜாகரி பவுடர் வந்து கடையில் ராய பொடி அப்படின்னு வச்சுருப்பாங்கங்க, அந்த அதை வாங்கி நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அது கிடைக்கலன்னா இந்த நம்ம வெள்ளம் இருக்குல்ல அதை நல்லா தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. திராட்சை பழம் நம்மளுடைய யூரினரி ட்ராக்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாத்திரம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பத்தலைங்க, அதனால நாங்கள் பெரிய பாத்திரத்தில் இப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நீங்கள் செய்யும் போதே நல்ல அகலமான பெரிய பாத்திரத்தில் நீங்கள் செய்யுங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பழம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம செய்யும் போது நிறைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். அதனால நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். கிளறிட்டு நம்ம வந்து ஒரு காமணி நேரம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அந்த 15 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த கல்கண்டு அந்த இது எல்லாமே நல்ல ஜாகரி பவுடர் எல்லாமே நல்ல ஒன்று போல் ஈவனாக கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது நம்ம பசங்களுக்கு தாராளமாக தரலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்ல அந்த வாழைப்பழம் எல்லாமே ஈவனாக நல்ல மேஷ் ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது இல்லைங்க. இப்போ நம்ம பஞ்சாமிர்தம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஃப்ரூட் சாலட்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லி நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்கள் சேனலில் நிறைய ஹெல்த்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் மறக்காமல் சேனலில் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.